மன்னித்து விட வேண்டிய குறைகளுக்காக தண்டித்து விடுவதும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்களை மன்னித்து விடுவதும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை தடை செய்து விடுவதோடு எதிர்காலத்தையே பாழாக்கிவிடும் நமது இன வரலாற்றில் பல சந்தர்ப்பங்களில் இந்த தவறுகள் அரங்கேறி கொண்டே இருந்திருக்கின்றன சரியான முடிவுகளை தேர்ந்தெடுத்து திறம்பட நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே நமது உரிமைகளை நாம் அடைய முடியும் வரலாற்று காலத்தில் ஒரு போர்க்கள காட்சி பிரிதிவிராஜ் சவுகானின் வாழ்வீச்சில் ஆயுதங்களை இழந்து நிர நிராயுதவாகி நின்றான் கோரி முகமது பிரிதிவிராஜ் சவுகானின் வாழ்வீச்சில் ஆயுதங்களை இழந்து நிராயுதவாணியாக நின்றான் கோரி முகமது ஆயுதமில்லாமல் நிற்பவனை நான் தாக்கமாட்டேன் உயிர் பிச்சை தருகிறேன் ஓடிப்போய் பிழைத்துக்கொள் என்று உயிர் பிச்சை அளித்த பிரிதிவிராஜனை இரண்டு வாரங்கள் கழித்து பெரும் படையுடன் வந்து இரவோடு இரவாக கைதியாக்கி கொண்டு சென்றான் கோரி முகமது எந்த நிலையில் இருந்தாலும் எதிரி எதிரிதான் என்று கோரி முகமதுவை தண்டித்திருந்தால் நமது நாடு அடிமை நாடாகவே ஆகியிருக்காது அதன் பிறகு பல நூற்றாண்டு கால அடிமை வாழ்வும் அத்தனை போர்களும் அத்தனை தியாகங்களும் அவசியப்பட்டிருக்காது இன்றைய ஜனநாயக நாட்டில் சதித்திட்டங்களும் போர் தந்திரங்களும் தேவை இல்லைதான் என்றாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் சலுகைகளும் கிடைக்காமல் வாழ்ந்த சமுதாயம் வரலாறு படைத்த சமுதாயம் என்ற பெயரில் நமக்கான உரிமைகள் மறுக்கம் போடும் மறுக்கப்படும் போது நமக்காக வாதாட போராட பரிந்து பேச யாருமே இல்லை என்ற நிலையில் நாம் என்னதான் செய்வது கடமையை செய்ய நம் இன மக்கள் தயங்கியவர்கள் அல்ல கடுமையான உழைப்பிற்கு மயங்கியவர்களும் அல்ல ஆனால் கடுமையாக உழைத்து கடமையை செய்த பின்னர் தொடர்ந்து வர வேண்டிய உரிமையை பெறுபவர்கள் என்ற நிலையில் நாம் ஏமாற்றப்படுகிறோம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறோம் இப்போதும் நாம் அமைதியாக இருந்து எதை சாதிக்கப் போகிறோம் இன்றைய தேதியில் வருமான வரி சொத்து வரி தொழில் வரி உட்பட அனைத்து வரி இனங்களிலும் அதிகமாக வரி செலுத்துபவர்கள் நம் இன மக்களே தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டாலும் தமிழகத்தை தாய் நாடாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் தெலுங்கு மொழியை தேனாகவும் தமிழ் மொழியை பாலாகவும் பாவித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம் தொழில் கலை விஞ்ஞானம் விவசாயம் வியாபாரம் கல்வி ஆகிய அனைத்து துறைகளிலும் சிகரம் தொட்டவர்கள் நாம் தான் தமிழ்நாடு குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையில் நம் இன மக்களின் பெயர்கள் அறவே இல்லை குற்றவியல் பொருளாதார வழக்கு பதிவுகள் அறவே இல்லை என்பது மேற்கூறிய ஆவண காப்பகத்தின் அறிக்கையாகும் தொழில் நசிவின் காரணமாக தவணை செலுத்த முடியாதவர்கள் மீது வங்கி எடுக்கும் ஜப்தி நடவடிக்கைகளில் மட்டுமே நமது இனம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றது அரசியல் துறையிலும் எம் நம் இனத் தலைவர்கள் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் வாழ்ந்தார்கள் அரசு அலுவலகங்களில் நம்மவர்களுக்கு வேலையே இல்லை என்பது வேறு விஷயம் மிக குறைந்த அளவினரில் யாராவது லஞ்சம் வாங்கினார்கள் என்று நம் இன மக்களை குற்றம் சுமத்த முடியுமா அதாவது நம் இன மக்கள் மானம் இன மரியாதை குடும்ப பாரம்பரியம் போன்றவற்றை மனதில் வைத்து மிகவும் மரியாதையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கொங்கு மண்டலத்தில் நம்மை பற்றிய ஒரு பழமொழி உண்டு சிப்ப கஞ்சி ஐநாலு அப்புலேனு கஞ்சி என்று சொல்வார்கள் அதாவது தேங்காய் திரட்டையில் கஞ்சி குடித்தாலும் அது கடன் இல்லாததாக இருக்க வேண்டும் என்பதாகும் கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளும் லட்சக்கணக்கான கோடீஸ்வரர்களும் வாழும் நாடு இது இவர்கள் எல்லோரும் எளிதாக இந்த நிலையை அடைந்து விடவில்லை பூர்வீகமாகவே பணக்காரர்களாக பிறந்தவர்களை பற்றி நாம் பேசவில்லை கூலி வேலை செய்தவரின் மகனாகவோ மகளாகவோ பிறந்து தன் கடின உழைப்பால் தன் மக்களை கோடீஸ்வரர்களாகவும் லட்சாதிபதிகளாகவும் வாழ வைத்தவர்களை பற்றித்தான் என்று நாம் சிந்திக்கின்றோம் இது ஒரு சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி அல்ல இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் சாதித்த சம்பாதித்த வழிகளாகும் ஒருவருக்கு அளவெடுத்து தைத்த சட்டை வேறு ஒருவருக்கு அநேகமாக பொருந்தலாம் ஆனால் எல்லோருக்கும் மிகச்சரியாக பொருந்தும் என்று கூறிவிட முடியாது எனவே சாதித்தது என்ன சம்பாதித்தது என்ன என்று நாம் அந்திம காலத்தில் அமைதியாக அமர்ந்து யோசித்தோமானால் என் குடும்பத்தை மட்டுமல்லாமல் என்னை சமூக அங்கீகாரத்தோடு கௌரவமாக வாழ வைத்த என் சமூகத்திற்கும் என்னால் இயன்றதை செய்தேன் என்ற திருப்தி மேலோங்கி நிற்குமானால் நிம்மதியாக அன்றைய இரவில் தூங்கலாம் மாறாக என்னையும் என் குடும்பத்தையும் மட்டுமே கவனித்துக் கொண்டேன் எனக்கு சாதகமானவர்களுக்கு மட்டும் நான் ஏதோ அளந்து கொடுத்தேன் என்னை என் கிராமத்தை தாண்டி அடுத்த ஊரில் இருக்கும் ஒருவருக்கு அறிமுகம் செய்து அடையாளம் சொன்னாலும் என்னை தெரிய வாய்ப்பு குறைவுதான் என்று வாழ்ந்திருந்தால் நிம்மதியான உறக்கம் வரும் என்று நினைக்கின்றீர்களா சத்தியமாக வராது உழுது உரமிட்டு நட்டு வளர்த்த விளைச்சலின் வரவு நஷ்டமே என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்றும் நம்மிடையே உண்டு பையன் வேலைக்கு போகிறான் ஏதோ காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்று ஏழ்மை நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இன்றும் நம்மிடையே இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் பொருளாதார சிக்கலை தீர்த்துவிட முடியாது இப்படி இருக்க சமூகத்தின் வறுமையை எப்படி தீர்ப்பது அவரவர் உழைப்பால் தான் உயர வேண்டும் என்ற தீர்மானத்தை இங்கு நாம் சற்றே மாற்றி யோசிப்போம் கடந்த காலங்களில் வாழ்ந்து முடிந்தவர்கள் வாழ்ந்த விதம் தான் வரலாறு நிகழ்கால நிஜங்கள் வரலாற்றோடு எத்தனை சதம் ஒத்துப்போகிறதோ அந்த அளவுக்கு நாம் சரியாக வாழ்ந்திருக்கின்றோம் என்று பொருள் அதாவது தாத்தா பாட்டி பெருமைப்படும் வகையில் அம்மா அப்பா வாழ்ந்த வாழ்க்கை அம்மா அப்பா காட்டிய வாளியில் நாம் வாழும் வாழ்க்கை நம்மோடு முரண்பட்டு நில்லாத நம் குழந்தைகளின் எதிர்கால எதிர்கால வாழ்க்கை இதுதான் வாழும் முறை இந்த வாழ்க்கை புரட்சியில் நாம் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றுள்ளோம் என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது ஒரு காலத்தில் நன்றாக வாழ்ந்து இடையில் வீழ்ந்து வீழ்ந்துவிட்டவர்களிடம் ஒரு பழக்கம் இருக்கும் தாங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த சிறப்பான வாழ்க்கையை நினைத்தும் எழுதியும் பேசியும் திருப்தி அடைந்து கொள்வார்கள் இந்த பழக்கம் நிகழ்கால நிலையை மறக்கச் செய்வதோடு எதிர்கால வளர்ச்சியையும் தடை செய்துவிடும் கம்மகுலத்தின் இன்றைய நிலையை குறை நிறைகளுடன் அப்படியே ஏற்றுக்கொள்வது பின்னர் நிறைகளை மேலும் வளர்த்தல் குறைகளை களையெடுத்தல் இந்த நடவடிக்கைகளை நாம் உடனே நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் இதை நாம் இன்று செய்ய மறுத்தால் மறந்தால் எதிர்காலம் நம்மை கேலி செய்யும் கேள்வி கேட்கும் வெயில் வியர்வை உழைப்பு மழை சோர்வு உடல்வலி என்று எதையும் பார்க்காமல் நம்மை உயர்த்தியவர்களின் உழைப்பின் பயனை நாம் விரயம் செய்தவர்களாகி விடுவோம் கம்பீரமாக உயர்ந்து நிற்கின்ற கோபுரத்தை அதிலுள்ள அழகிய சிலைகள் தாங்குவதில்லை கோபுரத்தின் உறுதியான அஸ்திவாரமும் அதன் உள்கட்டமைப்பும் தான் கோபுரத்தை தாங்குகின்றன நமது கம்மகுல கோபுரத்தின் பார்வைக்குத் தெரியாத அஸ்திவாரமும் கட்டமைப்பும் மிக வலுவானவை ஆனால் சிலைகளை விட உயரத்தில் உச்சியில் அமைந்துள்ளது கலசங்கள் கோபுரத்தின் சிறப்பே கலசங்கள் தானே கலசங்கள் என்று நாம் நம் குழந்தைகளைத்தான் குறிப்பிடுகின்றேன் கலசங்களை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது நீர் கிடைக்காத பாலை நிலத்தில் முள் செடியை மென்று தின்ற ஒட்டகம் முள்ளால் கிழிந்த தன் நாக்கில் இருந்து வரும் இரத்தத்தை இந்த செடியின் சாறு மிகவும் சுவையாக உள்ளது என்று சுவைத்து மகிழ்ச்சியடையுமாம் பாலுடன் கலந்த தண்ணீரை தரம் பிரித்து பாலை மட்டும் அருந்தும் அன்னப்பறவை நாம் அன்னப்பறவையாக வாழ்கின்றோமா ஒட்டகமாக வாழ்கின்றோமா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது படுத்தே கிடந்தால் பாயும் பகையாகும் எழுந்து நடந்தால் இமயமும் வசமாகும் நமது அப்பாவும் அம்மாவும் பாயை பகையாக்கி கொண்டவர்கள் அல்ல இதோ இமயம் நம் வசப்பட காத்திருக்கிறது நன்றி வணக்கம் தொடர்ந்து சந்திப்போம்